ஹமாஸினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க கூட சொல்லும் கத்தாரில் இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட கத்தார் இன்னைக்கு ஹமாஸினுடைய தலைவர்களை வெளியேற்ற சொல்லியிருக்கு. கத்தாரை விட்டே வெளியே போகுதான் ஹமாஸ். இதுக்கான காரணம் என்ன, யாருடைய அழுத்தம் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து ஹமாஸினுடைய தலைமையகம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இது எல்லாத்தையும் கடந்து மிக முக்கியமான செய்தியாக பார்க்க வேண்டியது, உங்களுடைய ட்ரோன்லாம் இருக்குல்ல, அது லைக் சில்ட்ரன்ஸோடைய டாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு யார் யாரை பார்த்து சொல்லியிருக்கா. அமெரிக்கா பெரிய அளவிலான ஒரு பணத்தை இஸ்ரேலுக்கு வாரி வழங்கியிருக்கு, அதே நேரத்தில் சில கட்டளைகளையும் கொடுத்துருக்கு. இதன்படி இஸ்ரேல் நடக்குமா, அடுத்து என்ன செய்ய போகுது ஈரான் உள்ளிட்ட ஏகப்பட்ட கேள்விகளுக்கான விடையாக இருக்க போகிறது இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். அமெரிக்கா ஒரு பெரும் தொகையை இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல தைவான் உக்ரைன் நாடுகளுக்கும் கொடுத்துருக்கு. எதற்காக இந்த பெரிய அமௌண்ட், அதுவும் 95 பில்லியன் டாலர்ஸ், அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எதற்கு அமெரிக்க காங்கிரஸ் சபை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில்ங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இஸ்ரேல் அண்டு பலஸ்தீன், இவங்க மிடில் ஈஸ்ட் எல்லாமே தான் சொல்கிறபடி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு. அதே நேரத்தில் தைவான் சீனா பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கும் நிதி உதவி. சரி, இதில் இஸ்ரேலுக்கு மட்டும் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் 26 பில்லியன் டாலர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அமெரிக்க காங்கிரஸ் சபை இதில் ரொம்ப தீவிரமாக இருந்து அடுத்த கட்ட நவம்பர் மாதம் எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே இந்த பெரிய அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணியிருக்கு. இதனால் இஸ்ரேல் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா தான் முடிவு பண்ணும். ஆனால் அமெரிக்கா சொல்கிறத இஸ்ரேல் வந்து இப்போது கேட்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, ஜியோனிஸ்ட்டுங்கிற அந்த பழமைவாத குழு அமெரிக்காவிலேயே அதிகமான அளவில் யூதர்கள் இருந்துக்கிட்டு அமெரிக்காவை அட்டிப்படைக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த தகவலும் உலகளாவிய அளவில் பரவலாக பேசப்படக்கூடிய வார்த்தைகள் தான். அதன் காரணமாக தான் இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருக்குது அமெரிக்க அரசு. அது யார் வந்தாலும் சரி, யூதர்களுடைய கைப்பாவைகளாகவே அங்கே இருக்கக்கூடிய அதிபர்கள் மாறிப்போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற பேச்சுக்களும் தொடர்ந்து பேசுபொருளாக மாறியிருக்கு. ஹனியே, இவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், இஸ்மாயில் ஹனியே ஹமாஸினுடைய தலைவர். அவருடைய மகன்கள் உட்பட பேர குழந்தைகள் எல்லாரையுமே இஸ்ரேல் கொன்றுச்சு. துருக்கி இடத்துல நேரடியாக போய் அவர் ஒரு சந்திப்பு நிகழ்த்தியிருக்கார். துருக்கியினுடைய அதிபர் எர்டகனோட அவர் பேச்சுவார்த்தை விடுவிட்டிருக்கார். உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இன்றைக்கி பேச வேண்டியதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்போது ஹனியே வந்து கத்தார்லேருந்து கிளம்பி துருக்கியை நோக்கி போயிருக்காங்க. அவரோடு ஹமாஸினுடைய தலைவர்களும் எர்டகனை சந்திச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்து அந்த இடத்துல மிக முக்கியமான அளவில் அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயம்னு பார்க்கும்போது, ஹமாஸினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து துருக்கியினுடைய அதிபர் எர்டகன்ட்ட பேசியிருக்கிறது வீடுகள் கட்டித்தரணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை, எய்டு பொருட்கள் தாமதமின்றி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. யாருக்கு? பாலஸ்தீனியர்களுக்கு. அதோட பிணைய கைதிகள் விடுதலை தொடர்பாக துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் வந்து ஹமாஸ் இடத்துல சில கோரிக்கைகள் வச்சிருக்காரு, அதுவும் வந்து கூடிய விரைவில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி துருக்கியினுடைய அதிபர் எர்டகனோட ஹமாஸினுடைய தலைவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் இன்னைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு. இப்படி போய் பேசுகிறாங்கல்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க, அப்போலாம் ஹமாஸினுடைய தலைவர்களை கைது செய்ய முடியாதா அப்படிங்கிற பெரும் கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் இதுவரைக்கும் இஸ்ரேல் ஈடுபடலை, மற்ற நாடுகளுடைய துணை அவங்களுக்கு கிடைக்கல. துருக்கி வந்து நேட்டோவில் அங்கத்தினராக இருந்தாலும் அமெரிக்காவிடமிருந்து F-35 உள்ளிட்ட விமானங்கள் எல்லாத்தையும் வாங்கினா கூட அவங்க இந்த இஸ்லாமிக் குரூப் ஆஃப் பீப்புள்ஸில் தான் அவங்க ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்காங்க. அதனால் இந்த ஓஐசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குழுவில் தன்னை அங்கத்தினராக வச்சுருக்கக்கூடிய துருக்கி நேட்டோவில் சேர்ந்து தன்னை ஒரு தற்காப்புக்காக மட்டும்தான் அதில் சேர்ந்திருக்கே தவிர முழுக்க முழுக்க அவங்க இந்த இஸ்லாமிக் குரூப் ஆஃப் கண்ட்ரீஸில் தான் தன்னை ஒரு நிரந்தர மெம்பராக நினைக்கிறாங்க. ஏன்னா துருக்கியில் அதிகமாக வாழக்கூடியது இஸ்லாமிய சகோதரர்கள் தான். ஹமாஸினுடைய தலைவர்கள் கத்தாரில் தான் இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்கே தான் அவங்களுக்கு தலைமையகம்லாம் இருக்குது, ஆஃபீஸ் போட்டு வேலை பார்க்குறாங்க. ஆனால்
ஹமாஸினுடைய தலைவர்களை வெற்றி நாட்டுக்காரங்க கத்தாரில் வந்து அரெஸ்ட் பண்ணிட முடியாது, அதற்கு கத்தார் சம்மதிக்காது. பட் இப்போ நிலவிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கத்தார் ஹமாஸினுடைய தலைவர்களை கத்தாரை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹமாஸினுடைய தலைவர்களும் கத்தாரை விட்டு அடுத்த இடம் தேடி அலைஞ்சிருக்காங்க. எப்படி நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கமோ, அந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஓனர் வந்து நமக்கு வேற ஒரு இடத்துக்கு நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் சரி, இல்லை ஓனர் சொன்னாலும் சரி, மாற வேண்டிய சூழல் இருக்கும். அப்படி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு ஹமாஸுக்கு. சரி, ஹமாஸ் எங்கே போக போகிறாங்க அப்படிங்கிற பெரும் கேள்வி. இவங்க ஓமனை நோக்கி தனது பாதையை திருப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வளைகுடா நாடுகளை பொறுத்தளவில் கத்தார், சவுதி அரேபியா, ஓமன், ஏமன் இதில் தான் வந்து முக்கியமான பகுதிகளாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு பகுதி, ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஓமன் நாட்டில் தனது காலடி தடத்தை ஹமாஸ் பதிக்க இருக்கிறது அப்படிங்கிற பெருந்தகவல் வெளியாகிருக்கு. ஏமனுடைய ஹவுதி பழங்குடிகளும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏமன் வேற, ஓமன் வேற. ஸோ இது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால, அதுவும் பாலைவன ஏரியாவாக இருக்கிறதுனால, ஹமாஸால் வந்து தங்களுக்கு வேணுங்கிறத தங்களால் உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய அவர்களுக்கு கத்தாரை விட்டு இப்போ வெளியேறுவது அப்படிங்கிறது தோல்வியா வெற்றியா இல்லை பாதுகாப்புக்காக மாறுகிறார்களா அப்படிங்கிற ஒரு விடை தெரியாத கேள்விகளும் இருக்குது. ஆனால் இதில் அமெரிக்காவினுடைய அழுத்தம் இருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்கா எதற்காக இப்படி ஹமாஸுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 1980s தொடக்கத்தில் ஹமாஸை வந்து வளர்த்து விட்டதே அமெரிக்கா தான். அவங்களுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் செஞ்சு கொடுத்தது. அதற்கு பிறகு ஹமாஸ் வந்து தனிப்பட்ட ஒரு இயக்கமாக துண்டு பிரசுரங்கள் விசிறி விநியோகிக்கக்கூடிய நபர்களாக தான் ஹமாஸினுடைய படைகள் இருந்தாங்க, இளம் படைகளாக இருந்தாங்க. அதற்கு பிறகு தான் அவங்களுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி, அந்த மக்களுக்காக அவங்க வேலை பார்த்தாங்க. அதனால தான் அவங்க நாடு போற்றக்கூடிய தலைவர்களாக மாறினாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கு மற்ற நாடுகள்லாம், ஏகாதிபத்திய நாடுகள். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. அந்த நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து அவங்க குரல் எழுப்புறதுனால தான் இன்ன வரைக்கும் அவங்க அந்த நாட்டு மக்களால் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அந்த நாட்டில் வந்து பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் அறிவித்து அதில் வந்து எலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா அதில் ஹமாஸ் தான் வெற்றி பெறுவாங்க. அபு அலா அல்வாலி, இரு ஈராக்கினுடைய தலைவர், அதாவது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நபர். இவர் ஈராக்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கார். நீ அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து ஈரான் மீது போர் தொடுக்கலாம், சிரியா மீது போர் தொடுக்கலாம். ஈராக் மீது எதற்காக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க? எங்களுடைய தளங்களில் இருக்கக்கூடிய ஈரான் அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நாங்கள் விரும்பவில்லை, அமெரிக்காவையே வெளியேற சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் வந்து எம்மாத்திரம் அப்படிங்கிற கேள்விகளை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் கூட மூழ்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற எச்சரிக்கையை பதிவு செஞ்சுருக்காங்க. ஐடிஎஃபினுடைய முக்கியமான நபர்கள் எல்லாமே வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் தனது காலடி தடங்களை பதிச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீன் ரெட் கிரசன்ட் சொசைட்டி, அதாவது இந்த காசாவில் அடிபட்டிருக்காங்கல்ல அந்த மக்களை புறம் காப்பாற்றுறது, ஆம்புலன்ஸ் வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது இந்த செஞ்சிலுவை சங்கங்கள்லாம். அப்போ இவங்க இருக்கிறதுனால தானே இந்த மக்களுக்கு வந்து தேவையான உதவிகள்லாம் கிடைக்குது. இவங்களையே கொண்டுட்டா, இப்படிப்பட்ட வேலைகளை தான் ஐடிஎஃப் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறையா செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த நபர்கள் வந்து இறந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து இஸ்ரேல் கணக்கு கொடுக்குமா ஐசிஜேயில் அப்படின்னு சொன்னால், இது அதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. காரணம் என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்கா கேஸ் ஃபைல் பண்ணி இவ்வளோ காலங்கள் ஆச்சு, இன்ன வரைக்கும் நெதன்யாக்கு கூன்றலை ஏற்றப்படலை. அப்படி இருந்தும் வந்து அடுத்த கட்டமாக அவர் ஈரானை நோக்கி போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. ஈரானை பற்றிய பேச்சுகளும் இஸ்ரேலை பற்றிய பேச்சுகளும் தான் இப்போ இருக்கே தவிர, பாலஸ்தீன் மக்கள் அவங்க வலிக்கக்கூடிய கண்ணீர், சாப்பாடு இல்லை, எய்டு இல்லை, அவங்களுக்கு தேவையான உணவு இல்லை, அவங்களுக்கு தேவையான உடை இல்லை, இருப்பிடம் இல்லை, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லைங்கிறத பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாவில் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ மீடியாவோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பேசுதே தவிர, காசா மக்களை பற்றி மறந்துடுச்சு. அதனால தான் செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்தவங்க நபர்கள் மீதே போர் தொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஐடிஎஃப் உருவாக்கியிருக்கு. இது ரொம்ப அபாயகரமானது. யுவர் ட்ரோன்ஸ் லைக் அ சில்ட்ரன்ஸ் டாய் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது நீ அனுப்பின ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைத்தனமானது, குழந்தைகள் விளையாடக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த அனுப்பின இஸ்ரேல் அனுப்பின மூணு ட்ரோனை பற்றி ஈரான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கு. ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துச்சு, அதே நேரத்தில் இஸ்ரேல் திருப்பி தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறத அமெரிக்கா சொல்லிச்சு. ஆனால் மாறாக இஸ்ரேல் வந்து
சில குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய இஸ்பகான் அந்த ஏரியாக்கள்லாம் தாக்குதல் நடத்துனதா மீடியாவில் ரிப்போர்ட் ஆகுது. ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு ஈரான் மறுத்துருச்சு. காரணம் என்ன? மூணு ட்ரோன்களுமே நீ சின்ன பிள்ளை விளையாடுற மாதிரியான ட்ரோன் அனுப்பியிருக்க, இதெல்லாம் ஒரு தாக்குதல்னு நீ வெளியில் சொல்லிக்கிட்டீங்கன்னா உனக்கு தாண்டா அசிங்கம்னு இஸ்ரேலை கிண்டல் பண்ணியிருக்கு. இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மீடியாக்கள் எதனால் இஸ்ரேலில் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரிக்கிறாங்கன்னு தெரியல. அமெரிக்காவினுடைய அதிபயங்கரமான ஆயுதம் மைக்ரோவேவ் மிசைல் அப்படிங்கிறாங்க. இது வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களாக கருதப்படுது. இதை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்து சோதனை முயற்சி எடுத்திருக்காங்க. தான் உருவாக்கின ஆயுதங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் ஈரானுடைய அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அவங்களுடைய வெப்பன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்னால இது நேரடியாக ரவுண்ட் அடிக்கும். ஹியூமனை அட்டாக் பண்ணாமல் டைரெக்டாக ஆயுதங்களுடைய செயல்பாடை மட்டும் முறியடிக்கக்கூடிய வல்லமை படைத்தது அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப அபாயகரமானது. ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை காலி பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக இதை செய்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததாக சாம்ப் மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாம்ப் மிசைலும் அமெரிக்காவோட தான். இதையும் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப விலை உயர்ந்தது அப்படிங்கிறாங்க. இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னா, இப்போ இஸ்ரேல்லாம் பங்கர்ஸ் இருக்குல்ல, பங்கர்ஸ் வீடுகள் அமைத்து அதற்கு கீழே தான் தங்குவாங்க. அதாவது மேலே வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு கீழேயே வந்து பாதாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடோட செட்டப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பங்கர்ஸ் அப்படிம்பாங்க. பதுங்கு குழிகள் இருக்கக்கூடிய வீடுகளாக செட்டப் பண்ணியிருப்பாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வீடுகள் இந்த தளத்தில் இப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, அடிக்கடி போர் நிகழக்கூடிய ஊரில் வந்து பங்கஸ் தானே அவங்கள காப்பாற்றும். அந்த பங்கஸையும் தாக்கி அழிக்கக்கூடியது தான் இந்த சாம்ப் அப்படிங்கிற மிசைல். ஸோ ஜெட்டு, டேங்க்ஸு, ஷிப்பு முதற்கொண்டு, அதாவது கப்பல் முதற்கொண்டு தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஷிப் மேலே ஒரு தடவை அட்டாக் பண்ணால் போதும், ஒட்டுமொத்த ஷிப்பும் காலியாயிரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சாம்ப் மிசைலுடைய வெற்றிக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்காவினுடைய இந்த தயாரிப்பை உலக நாடுகள் பார்த்து அமெரிக்காவை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற, எப்படி அயன்டோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து இன்றைக்கி உலக நாடுகள் பயப்படுதோ, அதே மாதிரி இந்த சாம்ப் மிசைலை பார்த்து உலக நாடுகள் பயப்படும் அப்படின்னு அமெரிக்கா நம்புது. பார்ப்போம் அது மூலியமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு. ஸோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங்பாங்க, தன்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு உலக நாடுகளை வளர்ச்சி பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் அமெரிக்கா செய்து அதில் பலிகடாக மாறிக்கொண்டிருக்கிறது மிடில் ஈஸ்ட் ஏரியா. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தகவல்களோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி உறவுகளே.